Hey guys, welcome back to our channel, StylishTamizhachi. Namma inikku oru purple soft glam makeup look da paaka porom in the Valentine's Day. So nariya pink based makeup paathirpom Valentine's Day. Na konja different ah vandha inikku purple based makeup look pannalam nenachen. Dusky skin tone la romba romba beautiful ah irukku in the purple color. So vaanga eppadi pannalam paakalam. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய குட் வைப்ஸ் ஆரஞ்சல் எடுத்து என்னோடய ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், பட் நல்லா வந்து உங்கள் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மேக்கப் வந்து பார்க்க அழகாக இருக்கும், கிராக் ஆகாது, பேட்சி ஆகாது. இப்போ நான் என்னோடய ஃபேஸை ப்ரைம் பண்ணுறதுக்கு என்னோடய எல்ஃப் போலஸ் புடி ப்ரைமரை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஸ்பெஷல் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃப்ளாலஸாக இருக்கணும்னு நினைப்போம், பேஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த ப்ரைமர் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். உங்கள் பர்ஸை ஃபில் பண்ணும், இட் பிளர்ஸ் எவ்ரி திங் அண்ட் கிவ்ஸ் அ ஸ்மூத் பேஸ் டு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே நீங்கள் யார் கூட செலிப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வேலண்டைன்ஸ் டே உங்களோட வேலண்டைன் கூட தான் செலிப்ரேட் பண்ண அவசியம் கிடையாது. யூ கேன் செலிப்ரேட் வித் யர் லவ்ட் ஒன்ஸ், யுவர் பேரண்ட்ஸ், ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஆர் ஃபேமிலி, ஆர் யூனோ கேர்ள்ஸ் கூட, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நீங்கள் யார் கூட வேணால் செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ நான் மிஸ்கில் யாரோட ஆரஞ்ச் கன்சிலர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும், அனிவன் ஸ்கின் டோன் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ், பிளமிஷஸ் இங்கெல்லாம் வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக அப்ளை ஆகும், நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் க்ரே ஆகாது. ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் க்ரே ஆகிற ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் அப்ளை பண்ண கன்சிலரை ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் சீம்லெஸ்ஸாக. என்னோடய ஃபவுண்டேஷனுக்கே பேக் ஹெச் லிக்விட் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 5.0 வந்து எடுத்துக்கிறேன். டேபிங் அண்ட் பஃபிங் மோஷனில் நான் ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், நான் வந்து இன்றைக்கி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். ஸோ இது மாதிரி ஒகேஷன்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஹெச்டி ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக் கொடுக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக இன்னும் ஒரு பம்ப் எடுத்து என்னோடய ஃபேஸை அப்ளை பண்ணி இன்னும் நல்லா வந்து கவரேஜ் பில்டப் பண்ணிக்கிறேன். ஸோ சீம்லெஸ்ஸாக வந்து எல்லாத்தையும் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வெட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஷேட் மூக்காக எடுத்து என்னோடய நெக்கில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நெக் வந்து கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ஃபவுண்டேஷன் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால இது வந்து ஆக்சைஸ் ஆகாதா, க்ரே ஆகாதான்னு சொல்லிவிட்டு. இந்த ஃபவுண்டேஷன் என்னோடய ஸ்கின் டோனோட டார்க்காக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இட் ஹாஸ் அ வெரி ஆரஞ்ச் அண்டர் டோன். ஸோ நீங்கள் தனியாக கலர் கரெக்டர் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது நெக்கில். இப்போ நான் ஃபிட்மி கன்சிலர் இன் ஷேட் 50 கேஃபே எடுத்து எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், ஸோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி நான் வந்து கவரேஜை பில்டப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஈவனான பேஸ் வந்து கிடைக்கும். என்னோட மவுத் சுற்றி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு அங்கேயும் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அகெயின் அதே ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவரால் அதையும் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ ஹைலைட்டிங்க்கு வந்து நான் வந்து என்னோட எலிகல் ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் ஃபான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் ஹைலைட் ஆஃப் அ டஸ்கி ஸ்கின் டோன். என்னோடய அன்ட்ரை ஸ்கில அண்ட் லைட்டாக வந்து நான் வந்து ஃபோர்ஹெட்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து நோஸில் ஹைலைட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண விட்டுக்கிறேன். நான் பிளெண்ட் பண்ணும்போதே தெரியும் என் ஃபேஸில் டெப்த் வரதா, ஒரு லைட் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ இந்த கன்சிலர் நீங்கள் கொஞ்சம் குயிக்காக ஒர்க் பண்ணணும், ஏன்னா அது சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா வந்து பிளெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஆர்சிஎம்ஏ நோ கலர் பவுடர் வச்சு என் ஃபேஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். நான் எங்கெல்லாம் கன்சிலர் அப்ளை பண்ணியிருக்கணும், எங்கெல்லாம் ஸ்வெட் ஆகுமோ, எங்கெல்லாம் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுமோ அங்கெல்லாம் வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் யூ ஆர் கோயிங் அவுட் கண்டிப்பாக உங்கள் மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும்னு நினைப்பீங்க. ஸோ பேக் பண்ணால் உங்கள் மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும், அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து ரப் ஆஃப் ஆயோ வியர் ஆஃப் ஆயோ வராது. ஸோ ஐ ரெக்கமெண்ட் பேக்கிங். ஸோ என் டீசோனில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோஸ் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு வெட்டர் ஐப்ரோ கிட் இன் ஷேட் ஆஷ் பண்ணதான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என் ஐப்ரோஸ் வந்து நல்லா அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நான் அதில் இருக்க டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோடய ஐப்ரோஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளான கலர்.
ஸோ நான் அவுட்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக் மோஷன்ஸில் மெதுவாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் திருப்பி அதே எலிகல் கன்சிலர் எடுத்து நான் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃபைனாக இருக்கும் ப்ரோஸ், நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க கூட இது மாதிரி பண்ணும்போது அது கரெக்டாகிடும். ஸோ அதையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கன்சிலர் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிளெண்ட் பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு அப்படியே பேட்சியாக நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணிக்க மாதிரி அப்படியே தெரியும். ஸோ பிளெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஃபிட் மீ கன்சிலர் இன் ஷேட் 40 கேரமில் எடுத்து என்னோடய ஐலட்ஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன் ஐஷேடோவுக்கு. ஸோ ஜஸ்ட் அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது லைட்டான கன்சிலர்னால என்னோடய ஐஷேடோ நல்லா பாப் அவுட் ஆகும். ஸோ அதை வந்து நான் பவுடரில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்னோடய ஐலட் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் ஆயிலியானாலும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேட் வந்து என்னோடய ட்ரான்ஸ்லன்ட் ஷேடில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் ஆனால் வித் பர்பிள் அண்டர் டோன்ஸ். ஸோ இந்த லுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ட்ரான்ஸ்லன்ட் ஷேட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கலரை டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரை பில்டப் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த பர்பிள் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர்லேயும் இன்னர் கார்னர்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கலரு தேவையான அளவுக்கு பில்டப் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ஃபர்ஸ்ட் பில்டப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நான் சென்டர் ஆஃப் த லிப்ஸில் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ அந்த இடத்துல லைட்டாக கன்சிலர் அப்ளை பண்ணி நான் வந்து அது மாதிரி ஒரு ஹேலோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது அவ்வளோ ப்ரிசஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஷிம்மரி ஷேட் எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு பர்பிள் ஷிம்மரி ஷேட். உங்களுக்கு தேவையான இன்டென்சிட்டி வர வரைக்கும் நீங்கள் வந்து கலர் வந்து பில்டப் பண்ணிக்கலாம். அகைன் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ட்ரான்ஸிஷன் டவுன் ஷேட் எடுத்து என் க்ரீஸில் அப்ளை பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ சீம்லெஸ்ஸாக இருக்கும் புட் டுகெதராக. ஸோ இதே பேலட்டில் இருக்க ஒரு லைட் பர்பிள் ஷேட், லைலக் ஷேட். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னோடய இன்னர் கார்னர்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்னர் நான் அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ண அதே பர்பிள் ஷேட் எடுத்து என்னோடய லோவர் லேஷில் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ப்ரிசைஸான பென்சில் ப்ரஷ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு. ஸோ பேக்கிங் பண்ணது போதும், நான் எக்ஸ்ட்ரா இருக்க பவுடரெலாம் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணி. நான் ஸ்டிக்கோக்கி காஜல் எடுத்து என்னோடய அப்பர் லாஷை வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். இப்போ மிஸ்கலரோட சிங்கிள் பிளாக் ஐஷேடோ எடுத்து என்னோடய லேஷ்னல் அப்ளை பண்ணி நான் மெதுவாக வந்து ஸ்மோக் அவுட் பண்ணி விட்டுக்க போகிறேன். எனக்கு எந்த லைனராக காஜல் எதுவுமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த லுக்குக்கு வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணி நல்லா ஸ்மோக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு ஐஸ்லும் இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ரிசைஸாலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் மேபல் ஹைபர்கல் மஸ்காரா எடுத்து என் லேஷ் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு நான் ஃபால்ஸ் எதுவும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது, அதனால நல்லா ரெண்டு மூணு லேயர் திக்காக வந்து நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். லோவர் லேஷ்லையும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஸோ விக்லிங் மோஷன்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பலாட்டோ மேட் ப்ரான்ஸ் எடுத்து ஃபீஸ் நல்லா ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஸ்பெஷல் எனக்கு நல்லா ஸ்னாஷ்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹெவியாகவே நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு எப்போவுமே நான் பண்ணுறதை விட. ஸோ கொஞ்சம் சிசல்டாக இருந்தால் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். என்னோடய ஜா லைனையும் நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். நோஸும் ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெசஸான ஆங்கிள் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சாஃப்ட் பிளெண்டிங் மோஷனில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் ப்ளஷ்க்கு ஸ்டேக் ஒர்க்கி ப்ளஷ் இன் ஷேட் கோரல் ஷீக் 05. ஸோ இந்த லுக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு பிங்கிஷ் ஆரஞ்ச் அனட்டோன் இருக்க ஒரு ப்ளஷ். ஸோ இதை அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணுறேன் எப்பவும் அப்ளை பண்ணுறதை விட. ஏன்னா இந்த லுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக கொஞ்சம் வந்து இது மாதிரி ப்ளஷ் அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வெட்டல் ஹைலைட்டர் அண்ட் ஷேட் ப்ரெஷர்ஸ் பெடல்ஸ் எடுத்து ஒரு குட்டி பிளனிங் ப்ரெஷ் வச்சு என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீக்ஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் நீங்கள் ஓவர்வுட் போனாலும் ஓவர்வுட் போகலாம், இல்லை செட்டலாக போனாலும் செட்டலாக அப்ளை பண்ணலாம்.
and bridge of the nose, nose tip. இங்கெல்லாம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக கியூபிட் போ ப்ரோ போனில் அப்ளை பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஸோ அங்கேயும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிஸ்கே லிப்லாம் நான் ஷேட் காஃபி ப்ரௌன் எடுத்து லிப்ஸ் வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். நான் அவுட்லைன் பட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த லுக்குக்கு ஒரு நியூ லிப்ஸ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம டாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர், ஐஸும் வந்து நல்லா ஒரு ப்ரைட்டான பர்பிள் கலர் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் போர்டாக போவேனான்னு சொல்லி கொஞ்சம் செட்டில் ஆக்கிறதுக்காக நியூ லிப் வந்து அப்ளை பண்ணுறேன். இது நான் லாக்மே லிக்விட் மேட் மேட் இன் ஷேட் க்ரஷ் கேரமல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌனிஷா நியூட் கலர், டஸ்கி டீப் ஸ்கின் டோன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி நம்ம மேக்கப்புக்கு முடிஞ்சது. லுக் ஸோ பியூட்டிஃபுல் இந்த பஃப் ஷோல்டர் ஸ்டாக் அண்ட் ஐ டிட் அ ஹேட் டூ அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வேரிங்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்கேன். இந்த வேலண்டைன்ஸுக்கு கண்டிப்பாக அதை மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் காமெண்ட் ஷேர் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் காமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே டியூன்.